வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டினியூஸாக நிறைய லீடர்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய என்எம்மா சுப்பராமன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் எங்கே பிறந்திருக்காரு எப்போ பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்புறம் முக்கியமாக இவரை ஏன் மதுரை காந்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் எம்மா சுப்பராமன் அவர்கள் வந்து எப்போ பிறந்திருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பிறந்திருக்காரு எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா மதுரையில் பிறந்திருக்காரு இவருடைய அப்பா பேர் வந்து ராயுலு ஐயர் அம்மா பேர் வந்து காவேரி அம்மாள் மதுரையில் வந்து சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்பவுமே இந்த மாதிரி சமூகம் அப்படின்னா ஒரு சில உட்பிரிவினைகளாக இருக்கும் இல்லையா அப்படி இந்த சௌராஷ்டிரா சமூகத்தில் ஒரு உட்பிரிவினை என்னன்னு பார்த்தோம்னா நாட்டானை மல்லி இந்த நாட்டானை மல்லி என்ற அந்த பிரிவினிலேருந்து வந்தவர் தான் சுப்பராமன் அவர்கள் இப்போது இவருடைய இந்த பிரிவினை பற்றிலாம் நம்ம பேசணுமா தெரிஞ்சுக்கணுமானா ஆமாம் ஏன் அப்படின்னா இவருடைய பேருக்கு முன்னாடி வருது இல்லையா என்எம்ஆர் இந்த என்எம்ஆருடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நாட்டானை மல்லி அப்பா பேரான ராயலு இதுதான் இவருடைய பேருக்கு முன்னாடி வரக்கூடிய என்எம்ஆருடைய விரிவாக்கம் நாட்டானை மல்லி ராய்லு ஓகேவா என்எம்ஆர் சுப்பிராமன்றதுக்கான விரிவாக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இவருக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க இவருடைய மனைவி பேர் என்னென்னா பர்வதவர்த்தினி இவருடைய கல்வி வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா தேசிய கவி இருக்கார் இல்லையா இவர் வந்து கல்கத்தாவில் சாந்தினி கேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்விக்கூடம் வந்து நடத்திட்டு வர்றாரு இந்த கல்விக்கூடத்தில் சுப்பராமன் அவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகள் வந்து படிச்சிருப்பாரு இதை தாண்டி இவர் படிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பள்ளி பருவத்தில் இவர் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா காந்தி எப்போ எந்த பத்திரிகை பெயர் எடுத்தாலும் சரி அந்த பத்திரிக்கையுடைய தலைப்பில் யாருடைய பெயர் வரும்னு பார்த்தோம்னா காந்தி அவர்களுடைய பெயர் வந்து தலைப்பில் வருமா அதே மாதிரி சுப்பராமன் அவர்களுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கியூரியாசிட்டியில் காந்தினா யார் ஏன் வந்து இவருடைய பெயர் வந்து அடிக்கடி பத்திரிகையில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு இது மூலயமா சுப்பராமன் என்ன பண்ணுறாருனா இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு பத்திரிக்கையில் ஒரு சின்ன லைன் காந்தி அவர்களை பற்றி வந்தால் கூட இவர் விட மாட்டாராம் ரொம்ப ஆர்வமாக அதை வந்து நிறைய தேடி படிப்பாராம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங் ஹீரோவை பற்றிலாம் நம்மளுக்கு பேப்பரில் வருது அப்படின்னும் பொழுது அதை நம்ம கட் பண்ணிலாம் வச்சு சேகரிப்போம் இல்லையா அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு காந்தியை பற்றி நிறைய வரக்கூடிய அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு இந்த மாதிரி தான் என்ன ஆகுது காந்தி மேலே பற்று அதிகமாகுதுன்னு சொல்லலாம் இதை தாண்டி இவர் வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துலேருந்து வந்தவர் இருந்தாலும் நிறைய முறை காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய போராட்டங்களை இவர் வந்து கலந்துக்கிறாரு தமிழக அளவில் காந்தி சொல்லக்கூடிய நிறைய போராட்டங்களை கலந்துக்கக்கூடிய ஒருவர் யாருன்னு பார்த்தோம்னா என்னம்மா சுப்பராமன் அவர்கள் தான் என்ன தான் செல்வந்தராக இருந்து நிறைய வசதி வாய்ப்போடு வளர்ந்து இருந்தாலும் காந்தி சொன்ன ஒரு காரணத்தினால நிறைய போராட்டங்களை கலந்துக்கிறாரு கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய முறை சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாரு இப்படி தான் இந்த சிறைவாசம்லாம் போகிற அந்த சமயத்தில் இவருக்கு வந்து இரண்டு நண்பர்கள் கிடைக்கிறாங்க எங்கே கிடைக்கிறாங்கன்னா சி சிறைக்கு போகிறார் இல்லையா அந்த சமயத்தில் தான் இவருக்கு வந்து இரண்டு நண்பர்கள் கிடைக்கிறாங்க யார் அப்படின்னா வேதாரண்யம் சர்தார் ஆ வேதரத்தினம் இன்னொருவர் யாருன்னு பார்த்தோம்னா கோவை தீசு அவிநாசி லிங்கம் இவங்க இரண்டு பேருடைய நட்பும் வந்து சுப்பராமன் அவர்களுக்கு வந்து கிடைக்குது வேதரத்தினம் இருக்கார் இல்லையா இவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜாஜி அவர்களுடைய தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துகிட்டவங்கள ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா வேதரத்தினம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவிநாசி லிங்கம் இருக்கார் இல்லையா தீசு அவிநாசி லிங்கம் இவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துல மெட்ராஸ் மாகாணத்துடைய அமைச்சரவை இருக்கு இல்லையா இந்த அமைச்சரவையில் இவருக்கு வந்து கல்வி அமைச்சர் அப்படி பதவியை வந்து கொடுத்துருப்பாங்க இவர் இந்த கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா உயர்நிலை பள்ளிகளில் தமிழை வந்து ஒரு பயிற்று மொழியா கொண்டு வந்திருப்பாரு பள்ளி பருவத்துல வந்து தமிழை வந்து படிக்காதவங்க யாருமே இல்லை இல்லையா இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அவினா அவர்கள் தான் இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாருனா தமிழ் வளர்ச்சி கழகம் இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ் அகாடமி இந்த கழகத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழில் முதல் முறையாக ஒரு பத்து அதிகாரங்களை எடுத்து ஒரு களஞ்சியமாக உருவாக்கியிருப்பாங்க அதாவது என்சைக்ளோபீடியாவா வெளியிட்ருப்பாங்க இது எல்லாமே அவினாசிலிங்கம் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் பெண்களுடைய கல்வி வந்து வெறும் ஒரு பள்ளிக்கூடத்தோடு நிறுத்திடக்கூடாது அவங்க வந்து கல்லூரி அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வலியுறுத்தி இருப்பாரு இந்த மாதிரி வலியுறுத்தத்தை மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருனா லிங்கம் மனையியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இருக்காரு இவ்வளவு புகழ்பெற்றவர் தான் அவிநாசி லிங்கம் அவர்கள் இவரை பற்றிலாம் நம்ம இன்னும் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் லிங்கம் அவர்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் சுப்பராமன் அவர்களுடைய நண்பராக ஒரு சின்ன ஹிண்ட்ரோ மட்டும் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன் வரும்பொழுதுலாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் அது அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சின்ன ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டோம் இல்லையா அதனால தான் இப்போ இவங்க ரெண்டு பேரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இவங்களை பற்றி நம்ம ப்ரீஃபாகவே பார்க்கலாம் இப்போது சுப்பராமன் அவர்களை பற்றி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருடைய நட்பு கிடைக்குது இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா போராட்டங்களுமே இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் யார் யாருன்னா என்எம்ஆர் சுப்பராமன் அவர்கள் அப்புறம் வேதரத்தினம் அவர்கள் அப்புறம் அவினாசிலிங்கம் அவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா போராட்டங்களுமே சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சர்வோதய திட்டங்கள்லையும் இவர் வந்து தீவிரமாக ஈடுபடுறாரு ரொம்ப ஆர்வமாக இருக்காருனே சொல்லலாம் ஆமாம் சர்வோதய திட்டம்னா என்ன வாங்க பார்க்கலாம் சர்வோதய திட்டம்ன்றது காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தோட பெயர் தான் சர்வோதிய திட்டம் இந்த திட்டத்தின் மூலிமா காந்தி அவர்கள் என்ன சொல்ல வர்றாருனா மக்கள்கிட்ட ஏழை பணக்காரர்கள் சொல்லிட்டு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து ரொம்ப சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எடுத்துரைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தோட பெயர் தான் சர்வோதிய திட்டம் இது ஒரு திட்டமா மட்டும் இல்லாம ஒரு சங்கமாவும் செயல்பட்டு இருக்கு தான் இந்த திட்டத்தை சங்கத்தை வந்து காந்தி அவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் இந்த சங்கத்துடைய யார் இருக்காங்க அப்படின்னா வினோபாவே ஆச்சரிய வினோபாவே இருக்கார் இல்லையா தான் இந்த சங்கத்துடைய தலைவராகவும் இருக்காரு அப்போதான் வினோபாவே என்ன பண்ணுறாருன்னா பூதான் திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு அதாவது பூமி தான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு இது மூலயமா சுப்பராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா சுப்பராமன் அவர்கள் வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துலேருந்து வந்தவர் சொல்லிட்டு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட இருக்கக்கூடிய நூறு ஏக்கர் நிலங்களை வந்து இந்த பூமி தான திட்டம் மூலயமா ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பார் இப்படி கொடுக்கறது மூலயமா என்னாகுது இவர் ஒரு சிறந்த சர்வோதய தொண்டராகவும் இருந்திருக்காரு காந்தியுடைய ஒரு ஃபாலோவரா சுப்பராமன் அவர்கள் வந்து எப்படி செயல்பட்டு இருக்காருன்னு பார்த்தோம் ஆனா இவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகள் என்ன ஆகுதுன்னா காக்கிநாடாவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுல மதுரை நகருடைய ஒரு பிரதிநிதியா அதாவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா யார் வந்து போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா என்எம்மா சுப்பராமன் அவர்கள் தான் போய் கலந்துக்கிறாரு இப்படி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம இந்திய நாட்டு மேல அவருக்கு மிகப்பெரிய பற்று அதிகமாகுது நம்ம <muchan> இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சே ஆகணும் அதுவும் இந்த சுதந்திர போராட்டத்துல நம்மளுடைய பங்கும் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஆர்வம் அதிகமாகுது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகள்ல மதுரை நகருடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இப்படி இந்த தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னாகும்னா கடை மறியல் போராட்டம் நடக்குது அதுவும் இந்த கல்லுக்கடை மறியல் போராட்டம் எப்படி நடக்குதுன்னா ஒரு அகிம்சை முறையில் நடக்குது ஏன் அப்படின்னா உடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே காந்தியை பின்பற்றக்கூடியவங்க ஸோ என்ன பண்ணுறாங்க காந்தியை அவர்களை பின்பற்ற மாதிரியே அகிம்சை முறையை வந்து பின்பற்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குடிசைக்கு அதாவது இப்போது வந்து மதுரையில் ராஜாஜி மருத்துவமனை இருக்கு இல்லையா அங்கே வந்து மொத்த காடுகளாக இருக்குமோ அந்த காடுகளுக்கு இடையில்தான் கல்லு கடைகள் வந்து செயல்பட்டு இந்த கல் கடைக்கு குடிக்க வராங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கையெழுத்து கும்பிட்றாங்க ஐயா தயவுசெய்து கல் குடிக்காதீங்க கல் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து நிறைய கெடுதல் தான் அதிகமாக ஒழி நம்மளுக்கு அது நன்மையை வந்து கிடைக்காது ஸோ என்ன பண்ணுங்கள் கல் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வ கல் குடிக்க வரவங்க எல்லாரையுமே வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க அப்படி கல்லு குடிக்க வந்தவங்கள ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே கண்டுக்காமல் அவங்க பாட்டுனு உள்ளே போய் கல் குடிக்கிறாங்க இருந்தாலும் இன்னும் சில பேர் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லோரையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஓ அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க மேலே எச்சியில் உம்மிழ்கிறாங்க என்ன தான் இந்த மாதிரியான கஷ்டங்களை துயரங்களை சந்தித்தாலும் அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அமைதியாக பொறுமை காக்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கல் கடைக்கு குடிக்க வர்றவங்கள குடிக்க விடாமல் தான் பண்ணணும் அதை தவிர்த்து அவங்கள எது தின்னா நம்மளுடைய அகிம்சை முறையை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்காங்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது போலீஸ் வேன் உள்ளே வருது இப்படி கல் குடிக்க போகிறாங்க இல்லையா அவங்கள யாரையுமே வந்து தொந்தரவு பண்ணலை போலீஸ் வந்து இந்த ஏன் குடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இதுக்கு எதிர்த்து போராட்டத்தில் நிற்கிறாங்க இல்லையா அகிம்சை முறையில் போராடிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை தான் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் வந்து கைது செய்கிறாங்க அப்படி அந்த சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் மாதிரியே தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த சமயத்தில் போலீஸ் வந்து சும்மா இருப்பாங்களா அவங்களும் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க ரொம்ப கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க துப்பாக்கி சூடுதல் கூட நடத்துகிறாங்க இது மூலிமா என்ன இருக்கும் ஒரு ஏழு பேர்கிட்ட இறந்துட்டு இருப்பாங்க இருபது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க இந்த செய்தி அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்எம்மா சுப்பிரமணிய அவர்கள் வந்து கேள்விப்படுறாரு அடுத்த நாளே போலீசாருடைய இந்த அத்துமீறல் நடவடிக்கைகளை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஒரு பெரிய கண்டன ஊர்வலம் என்னது தலைமையில் நடக்கும் என்று அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா சுப்பிரமணியர்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாரு இது ஊர் முழுக்க தெரிய வருது இந்த மாதிரி ஒரு பெரிய ஊர்வலம் போலீசாருக்கு எதிராக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தெரிஞ்சிடுது போலீஸ் சும்மா இருப்பாங்களா இல்லை இல்லை அவங்களும் என்ன பண்ணுறாங்க பதிலுக்கு என்ன பண்ணணும் அவங்கள கைது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஊர்வலத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு போலீஸாரும் முயற்சி பண்ணுறாங்க அதையெல்லாம் தாண்டி சுப்பராமன் அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த ஊர்வலத்தை வந்து நடத்திட்டு வர்றாரு இருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்க பொய் வழக்குகளை சொல்லி இவங்க எல்லோருமே கைது பண்ணிடுறாங்க தீ வைத்தல் கொள்ளையடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல கிரிமினல் வழக்குகளை பொய்யான ஒரு கிரிமினல் வழக்குகளை என்னம்மா சுப்பராமன் அவர்கள் அப்புறம் அவர் கூட வந்தாங்க இல்லையா பல தொண்டர்கள் அவங்க மேலுமே இந்த பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்படுது ஓராண்டு சிறை தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் இவருக்கு கிடைக்குது கடலூர் சிறையில் அடைக்கப்படுறாரு இப்படி இந்த சிறையில் அடைக்கப்படுறாரு இல்லையா இவர் மட்டும் தனியா இல்ல அந்த சமயத்துல அவினாசிலிங்கமும் இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சிறை கைதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு பகவத்கீதையும் பகவான் ராமகிருஷ்ணருடைய வரலாறு அப்புறம் திருக்குறள் இது எல்லாமே சொல்லி தராங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற வகையில இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லி தராங்க இவர்தான் இந்த மாதிரி நாட்டுப்பற்றோட நாட்டுக்கு விடுதலைக்காக போராடிட்டு இருக்காருன்னா இவருடைய மனைவி மட்டும் சும்மா இருப்பாங்களா இவங்களை தினம் தினம் பார்த்து இவரும் என்ன பண்றாங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இவர் சிறையில் இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எம்என்ஆர் அவர்களுடைய மனைவி வந்து மகளிர் அணி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்நிய துணி கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க இதனால் ஆறு மாத தண்டனையும் இவங்க வந்து இவங்களுக்கு கிடைக்குது இப்படி இந்த சிறை தண்டனையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுகளில் மகாத்மா காந்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா நாடு முழுக்க ஒரு பயணம் செய்கிறார் அந்த பயணம் எதுக்காக அப்படின்னா தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறதுக்காக பயணம் செய்கிறாரு அப்படி நம்ம தென்னிந்தியா அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதிக்கு காந்தி அவர்கள் வரும் பொழுது அதுவும் குறிப்பாக மதுரை நகருக்கு பிரச்சாரத்துக்கு வர அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா என்னம்மா சுப்பராமன் இருக்கார் இல்லையா இ சுப்பராமன் அவர்களுடைய வீட்டில் தான் தங்குறாரு ஒரு இரண்டு நாட்கள் தங்குறாரு அந்த இரண்டு நாட்கள்லயே என்ன ஆயிடுதுன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சுப்பராமன் அவர்களுடைய வீட்டுல ஒரு உறுப்பினரா மாறிடுறாரு அது அந்த அளவுக்கு வந்து இரண்டு நாட்கள்லயே வந்து ஒரு குடும்ப நண்பரா மாறிடுறாரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மதுரை நகராட்சியுடைய தலைவரா இவர் வந்து பதவி வகித்திருக்காரு யாரு சுப்பராமன் அவர்கள் வந்து பதவியில இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இப்படி இந்த இரண்டு ஆண்டுகளுமே என்ன ஆயிருக்குன்னா மெட்ராஸ் மாகாணத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்திருப்பார் இப்படி உறுப்பினராக இருக்க காலகட்டத்தில் தான் வெள்ளையணை வெளியேறு போராட்டம் நடக்குது காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு என்னுடைய தலைமையில் வெள்ளையணை வெளியேறு போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பத்திரிகையில் வெளியிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அவர்கள்னா இந்த வெள்ளையனை வெளியேறு போராட்டம் அதாவது பிட் இந்தியா மூமெண்ட் இருக்கு இல்லையா இந்த போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிறாரு இப்படி கலந்துக்கிட்ட அந்த காரணத்தினால கடும் சிறை தண்டனையும் அனுபவித்திருக்கார் காந்திய கொள்கையில் அதுவும் அரிசேன முன்னேற்றத்துக்காக போராடின ஒருவர் தான் நம்மளுடைய என்எம்மா சுப்பராமன் அவர்கள் காந்தி என்ன பண்ணுறாரு தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து கோவிலுக்குள்ள நுழையணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாரு இது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தென்னிந்தியாவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய போராட்டம் வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மதுரை ஆ வைத்தியநாத ஐயர் இவருடைய தலைமையில் தான் இந்த கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தில் சுப்பராமன் அவர்களும் கலந்துக்கிறாரு கக்கன் போன்ற பல காங்கிரஸ் தொண்டர்களும் கலந்துகிட்ருப்பாங்க இந்த கோவில்களில் நுழையக்கூடிய இந்த போராட்டம் மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்வி மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய விஷயத்தில் முன்னேற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம் சுப்பராமன் அவர்கள் வந்து உதவி செய்திருப்பாரு நரிக்குறவர்கள் இனம் இருக்காங்க இல்லையா இவங்களில் பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து திருமணமும் செய்து கொடுத்துருக்காரு யார் என்னம்மா சுப்பராமன் அவர்கள் வந்து இ இப்படி நிறைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிது இல்லையா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாராளுமன்றத்துடைய மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு அதாவது லோக்சபா மெம்பராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் பல நிறுவனங்களையும் உருவாக்கியிருக்காரு காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் இது வந்து திண்டுக்கல் டு மதுரை ஹைவேஸ் இருக்கு இல்லையா இங்கே தான் இந்த பல்கலைக்கழகம் இருக்கு இந்த பல்கலைக்கழகம் உருவாகிறதுக்கு இவரும் வந்து உதவி செய்திருக்காரு அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகம் உருவாகிறதுக்கு என்எம்மா சுப்பராமன் அவர்களும் என்ன பண்ணியிருக்காரு உதவி செய்திருக்காரு காந்தி நிக்கேத்தன் ஆசிரமம் இது வந்து தே கல்லுப்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு இந்த ஆசிரமம் உருவாகிறதுக்கும் இவர் வந்து உதவி செய்திருப்பாரு ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் இது வந்து கோவையில இருக்கு அடுத்து அகில இந்திய காந்தி நினைவு நிதி இது வந்து மதுரை அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா இங்க தான் என்ன பண்றாங்கன்னா அகில இந்திய காந்தி நினைவு நிதினுட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க இது யாருடைய தலைமையில் உருவாக்கப்படுதுன்னா சுப்பராமன் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்படுது தமிழ்நாட்டில் இதோட அமைப்பு செயலாளராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்குமே இந்த நிதி அமைப்பு இருக்கு இல்லையா இந்த அமைப்புடைய தலைவராகவும் இருந்திருக்காரு இதை தவிர்த்து அரிசன சேவை சங்கம் இது வந்து மதுரையில் உருவாக்கியிருப்பார் மெட்ராஸ் மாகாணத்தில் ஆதார கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு மதுரையில் கூட்டுறவு இயக்கங்களை வலுப்படுத்துறதுக்காகவே நிறைய கூட்டுறவு சங்கங்களையும் உருவாக்கியவர் தான் என்எம்ஆ சுப்பமன் அவர்கள் இப்படி பல நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு நிறைய சுதந்திர போராட்டத்தில் செயல்ப ஈடுபட்டு நிறைய வாட்டி சிறை தண்டனையில அனுபவிச்சிருக்காரு இல்லையா இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கக்கூடிய பல பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்தும் இருக்காரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சர்வோதய சங்கத்தின் சார்பாக வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர்கிட்ட இருக்கக்கூடிய நூறு ஏக்கர் நிலத்தை வந்து மற்ற மக்களுக்கு கொடுத்து உதவியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி மற்ற பொருட்களும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய பல பொருட்களை என்ன பண்ணிருக்காருனா மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்காருன்னே சொல்லலாம் ஆன்மிக மேலே மிகப்பெரிய பற்று இருக்கவர் தான் என் சுப்பராமன் அவர்கள் இவர் என்ன பண்றாரு கீதா பவனம் அதாவது பகவத்கீதை இருக்கு இல்லையா இதை வந்து பாராணாயம் செய்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்காருனா கீதா பவனம் சொல்லிட்டு ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம சௌராஷ்டிர சமூக பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக மதுரையில் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலை பள்ளியை இவருடைய முயற்சியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய வீட்டில் நிறைய நூல்கள் இருக்குது அந்த நூல்கள் எல்லாமே வந்து மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி நூலகத்துக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு மதுரையில் பல கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கியிருக்காரு அந்த கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கத்து மட்டும் இல்லாமல் கூட்டுறவு இயக்கங்களை வளர்க்கறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு எதுக்காக கூட்டுறவு இயக்கங்களை உருவாவதுக்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணுறாருன்னா மதுரையில் சொக்கி குளம் நீட்டு ஒரு இடத்துல ஒரு மாளிகையில் வாழ்ந்துட்டுருக்காரு இந்த மாளிகை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா இந்த பல்கலைக்கழகத்தில் காந்தியன் தாட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காந்தியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்காங்க இந்த துறைக்கு என்ன பண்ணுறாரு இந்த மாளிகையே ஒரு நன்கொடையாக கொடுத்துருக்காரு இவர் வாழ்கிற வீட்டையே கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறாருனா மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு கொடையாளராக இருந்திருக்காரு இவ்வளோ மிகப்பெரிய தொன்றாற்றி இருக்கக்கூடிய சுப்பராமன் அவர்கள் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் இயற்கை எழுதிடுறாரு இவருடைய பிறப்புக்கும் இறப்பையும் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இவர் வந்து பிறந்தது எப்போன்னு பார்த்தோம் ஆகஸ்ட் பதினாலு அதாவது சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பிறந்திருக்கார் இல்லையா அதே மாதிரி குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜனவரி இருபத்தி ஐந்துலேயே வந்து இவர் வந்து இறந்துடுறாரு ஸோ இவருடைய பிறப்பும் இறப்பும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்திய அரசு வந்து என் எம்மா சுப்பிராமன் அவர்களை கௌரவிக்கிற வகையில இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகள்ல இவருடைய உருவம் பதித்த ஒரு தபால் தலைய வந்து வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு இவருடைய பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய தெற்கு வாசலையும் வில்லாபுரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்துக்கு பேர் என்ன பார்த்தோம்னா என்னம்மா சுப்பராமன் மேம்பாலம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த மேம்பாலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் முன்னாள் தமிழக முதல்வரான மு கருணாநிதி அவர்கள் தான் வந்து திறந்து வைத்திருப்பார் திறந்து வைத்தது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு என்னம்மா சுப்பராமன் மேம்பாலம் சொல்லிட்டு பேர் வரணும்னு சொல்லிட்டோம் பேர் வச்சதும் யாருன்னு பார்த்தோம்னா கருணாநிதி அவர்கள் தான் பேர் வச்சிருக்காரு இதையெல்லாம் தாண்டி சுப்பிரமணன் அவர்கள் வந்து வாழ்கிற அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவருக்கு சொந்தமான இடத்தை வந்து மதுரை மாநகராட்சிக்கு தானமாக கொடுத்துருப்பாரு அந்த தானமாக கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல என்னாகும்னா மகப்பேறு மருத்துவமனையை வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி கட்ட ஆரம்பிச்ச அந்த மகப்பேறு மருத்துவமனைக்கும் என்ன பண்ணுறாரு பண உதவி கொடுத்தும் உதவி இருக்காரு அதனால இந்த நன்றி கடனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரை மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு சுப்பராமன் அவர்களுடைய தந்தை பெயரான ராயுலு ஐயர் நினைவா என் எம் ராயுலு ஐயர் மகப்பெரு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஆனா காந்தி பொட்டல் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகப்பெரு மருத்துவமனைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய முழு உருவச் சிலையையும் வந்து வச்சிருக்காங்க இப்படிதான் தான் அம்மா சுப்பராமன் அவர்களை வந்து இந்திய அரசு வந்து கௌரவித்திருக்காங்க இதுதான் என் அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்பொழுது சர்வோதய திட்டம் பத்தி பார்த்தோம் இல்லையா ஸோ சர்வோதய திட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சர்வோதியம்ன்றது காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் பார்த்தோம் இல்லையா இந்த திட்டத்தில் காந்தி அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒழுக்கம்ன்றது தான் ஒரு அடிப்படையான விஷயம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு அதை தாண்டி சர்வோதயம்ன்ற அந்த வார்த்தையை முதன் முதல எங்கே பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா சமண சமய நூல்களில் பயன்படுத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாமந்த பத்ரா அப்படின்ற ஒரு சமய துறவிதான் என்ன பண்ணியிருப்பாருனா சமய அடிப்படையில் இந்த சர்வோதயம்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் காந்தி என்ன பண்றாருனா ஜான் ரஸ்கின் அவர்கள் எழுதிய கடை கடைத்தேற்றம் கடை தேற்றம் அதாவது அன் டூ திஸ் லாஸ்ட் அப்படின்ற அந்த நூலை என்ன பண்றாரு குஜராத் மொழியில நூலா வடிவமைக்கிறாரு காந்தி அப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த நூலுக்கு சர்வோதயம் சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்து பேர் வச்சிருக்காரு தான் என்ன ஆகும் அப்படின்னா சர்வோதயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடைய தத்துவத்தை எல்லாமே விலக்கி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுகள் என்ன ஆகும் அப்படின்னா காந்தி அவர்களுடைய இந்த சேவ சங்கம் இருக்கு இல்லையா இந்த சேவ சங்கம் மூலயமா காந்தி அவர்களுடைய இந்த தத்துவத்தை எல்லாத்தையுமே விலக்கி சொல்றதுக்காக ஒரு மாத இதழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் வெளியிட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாத இதழுக்கு சர்வோதயம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க சரி சர்வோதயம்னா என்னன்னு பார்க்கலாம் சர்வோதயம்ன்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா எல்லாருடைய நலம் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா ஏழை பணக்காரர்கள் சொல்லிட்டு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது எல்லாருமே சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அதை குறிக்கிற விதமாக தான் என்ன பண்ணியிருக்காரு சர்வோதயம்ன்றதுக்கு எல்லாருடைய நலம் பொருள் வரா மாதிரியான சொல்லான சர்வோதயம்ன்ற அந்த வார்த்தையை காந்தி பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முறைகளை பற்றி அதோடைய கொள்கைகளை பற்றி எல்லாமும் காந்தி வந்து விரிவாக சொல்லியிருக்காரு சர்வோதயம்ன்றது பிறப்பாலேயோ இல்லை செய்யக்கூடிய தொழில்களாலேயோ மக்களை வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிலையில் கொண்டு போகக்கூடாது ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது எல்லாருமே சமமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு சர்வோதய சமுதாயத்தை அன்பாக ஒரு முதற் பொருளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு காந்தி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கணுன்றதுக்காகவே தான் சர்வோதய சமுதாயத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் காந்தி அவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி சர்வோதயம்ன்றது கொள்கையின் அடிப்படையில் சி என்பது மிகவும் குறைவான பணிகளையே செய்யும் அரசாங்கத்துடைய அதிகாரம் வந்து பரவலாக்கப்படும் ஒவ்வொரு சிறிய சமுதாயம் சின்ன பஞ்சாயத்து லெவல் இருக்கு இல்லையா அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தானே கவனித்துக்கிறதுக்காக தான் இந்த சர்வோதய அரசியல் அமைப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி எடுத்துகிட்டு வராரு அது மட்டும் இல்லாமருந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் முன்னுரிமையும் அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வளர்ந்துட்டு இருக்கவங்களே இருக்கணும் கீழே இருக்கக்கூடியவங்க கீழே தான் இருக்கணுன்ற அந்த நிலைமை மாறணும் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க எல்லாருமே மேலே வர்றதுக்கான ஒரு திட்டம் தான் சர்வோதிய திட்டம் இதுதான் காந்தி அவர்கள் வந்து சர்வோதிய திட்டத்து மூலயமா மக்களுக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்எம்மா சுப்பராமன் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய வழியை தான் பின்பற்றிருக்காரு இதனால தான் மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டுக்கு மகாத்மா காந்தி அவர்கள்னா இந்த மதுரைக்கு நீதாம்பா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்எம்மா சுப்பராமன் அவர்களை வந்து அழைக்கிறாங்க இன்றைய திருக்குறள் இயல்புலி கோலொச்சம் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுலும் தொக்கு பொருள் நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமே ஆனால் அது பருவ காலத்தில் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானது ஆகும் அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா நீதி தவறாம நீதி தவறாமல் ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அவரை வந்து இந்த பருவ காலத்தில் வளமான விளைச்சல் கிடைக்கும் இல்லையா இவர் இதுக்கு ஒப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசுக்கும் இந்த விளைச்சலுக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்எம்மா சுப்பராமன் அவர்களை பற்றியும் அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் சர்வோதய சங்கத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர்